அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு காலமும் வேலையும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, ஏ என்பவர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி என்பவர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை 9 நாட்களிலும் முடிப்பர், எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 × 10/41 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஏற்கனவே இதே போல ஒரு கேள்வியை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கேள்வியில் ஏல உள்ள 2 எண் பியில் உள்ள 2 எண்ணை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு நம்பராவது சேம் நம்பராக இருக்கும். ஆனால் இந்த கணக்கில் ஏல 6, 10 அப்படின்னு 2 நம்பர் இருக்குது, பியில் 7, 9 அப்படின்னு 2 நம்பர் இருக்குது. ரெண்டுத்துலேயும் சேமாக எந்த நம்பருமே இல்லை. இதாட்டம் சேமாக நம்பர் வரலை அப்படின்னா அந்த கணக்குகளை எப்படி போடுறன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தவனையே ஏல உள்ள எண்கள் 6, 10, அதே போல பியில் உள்ள எண்கள் 7, 9. இது எல்லாத்தையுமே இப்படி வரிசையாக பெருக்கல்ல எழுதிடுங்க. எழுதிட்டு கீழே ஃபஸ்ட்டு 2 நம்பரை பெருக்கி கீழே எழுதிக்கோங்க. 60, ஒரு கூட்டல் குறி போட்டுட்டு அடுத்த 2 நம்பரை பெருக்கி கீழே எழுதிக்கோங்க. 7 × 9 = 63. இதில் 2 பேருக்கும் பொதுவான நம்பர் 10, 10/41. இந்த நம்பரை நாம் தலைகீழாக எழுதணும். ஆனால் இது நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது, ஸோ பின்னமாக மாற்றணும். அப்போ 10 ஐயும் 41 ஐயும் பெருக்கணும், 410. 410 ஐயும் 10 ஐயும் கூட்டினோம்னா 420. அப்போ இதை பின்ன வடிவில் எழுதும்போது 420/41 அப்படின்னு வரும். இதை தான் நம்ம தலைகீழாக எழுதணும். அப்போ இங்கே 41/420. இப்போ கீழே உள்ள இதை ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிடலாம். இதை ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 123. இப்போ நம்ம அடித்து போடலாம். 10 × 420 அடித்தா 42, 6 × 42 அடித்தோம்னா 7, 7 × 7 அடிச்சிடலாம். 41 × 123 அடித்தா 3 வாட்டி வரும். 3 × 9 அடித்தா 3×9. ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 3 தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 3 நாட்கள். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக போட்டலாம். அதாவது ஏல உள்ள நம்பர் பியில் உள்ள நம்பர் எல்லாத்தையுமே பெருக்கல் எழுதிடணும். கீழே ஏல உள்ள நம்பரை பெருக்கி எழுதிட்டு பியில் உள்ள நம்பரை பெருக்கி எழுதிட்டு ரெண்டுத்தையும் கூட்டணும். அதே போல் இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய மணி நேரத்தை ஒருவேளை கலப்பு பின்னமாக இருந்தால் அதை பின்னமாக மாற்றிட்டு தலைகீழாக போட்டு பெருக்கிக்கணும். இதை அடித்து போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதே கணக்கை நார்மல் மெத்தடில் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஏ 6 மணி நேரம் வேலை செய்கிறாரு, 10 நாள் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ மொத்தமாக 10 × 6 60 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு. அதே போல் பி 7 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, 9 நாள் வேலை பார்க்குறாரு. ஸோ 97, 63 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை மணி நேரம் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் 60 ஐயும் 63 ஐயும் தலைகீழாக எழுதி கூட்டணும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். ஓர் 63 63, ஓர் 60 60. கீழே ரெண்டுத்தையும் பெருக்கணும், நாம் பெருக்க வேண்டாம், அப்படியே வச்சுப்போம். இப்போ மேலே உள்ளதை கூட்டுவோம். 60 ஐயும் 63 ஐயும் கூட்டினா 123/60×63. இப்போ இதை தலைகீழாக எழுதுனாதான் அவங்க வேலை பார்க்குற மணி நேரம் கிடைக்கும். ஸோ 60 × 63/123.
இப்போ அந்த கலப்பு பின்னம் இருக்குல்ல, 10 10 பை 41, அதை பின்னமாக மாற்றிக்கோங்க, 420 பை 41 இருக்கும். ஸோ அதை தலைகீழாக எழுதணும், 41 பை 420. இப்போ இங்கே உள்ள ஜீரோவுக்கும் இங்கே உள்ள ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். 6 ஆல் 42 அடித்தா 7, 7 ஆல் 63 அடித்தா 9, 41 ஆல் இதை அடித்தா 3, 3 ஆல் 9 அடிச்சிட்டா 3. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 3 நாட்கள். இவ்வளோதாங்க. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 6 நாட்களிலும், பி என்பவர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பது எனில், இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 4 பை 67 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கணக்கில் ஏல உள்ள எண் 9 6, பியில் உள்ள எண் 10 8, எந்த நம்பருமே இதில் சேமாக வரலை. ஸோ 9ஐயும் 6ஐயும் நம்ம பெருக்கணும், 9 6 54, 10ஐயும் 8ஐயும் பெருக்கணும், 58 80. இப்போ இங்கே இருக்கிற கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றி தலைகீழாக எழுதணும், 8ஐயும் 67ஐயும் முதல்ல பெருக்கணும், 8ஐயும் 67ஐயும் பெருக்கினா 536 வரும், 536ஓட 4 கூட்டணும், 4 கூட்டினோம்னா 540 வரும். ஸோ பின்ன எண் 540 பை 67. இது அப்படியே தலைகீழாக எழுதிப்போம், 67 பை 540. இப்போ இதை நம்ம அடித்து போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறத நம்ம கூட்டி எழுதிக்கணும். ஸோ 54ஐயும் 80ஐயும் நம்ம கூட்டணும், கூட்டுனா 134. இனிமே நம்ம அடித்து போடலாம். இப்போ நம்ம 67ஆல் இந்த 134 அடிப்போம், அடித்தா 2 வாட்டி வரும். இங்கே உள்ள 10ல் உள்ள ஜீரோவுக்கும் 540ல் உள்ள ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். 6ஆல் 54 அடிக்கிறேன், 9 6 54, 9க்கும் 9க்கும் அடிச்சிடலாம். இப்போ 2ஆல் இங்கே உள்ள 8 அடித்தோம்னா 4, நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 4 மட்டும்தான். ஸோ 4 நாட்கள், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதையே நார்மல் மெத்தடில் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். ஏ அப்படிங்கிறவர் 9 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, 6 நாள் வேலை பார்க்குறாரு. ஸோ 9 6 54. பி அப்படிங்கிறவர் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, 8 நாள் வேலை பார்க்குறாரு. ஸோ இது 80. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே தலைகீழாக எழுதி கூட்டணும். அப்போ 1 பை 54ஐயும் 1 பை 80ஐயும் கூட்டணும், குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 80 பிளஸ் 54 பை 54ஐயும் 80ஐயும் பெருக்க வேண்டாம், அதை அப்படியே சும்மா பெருக்கல் எழுதிப்போம். 80ஐயும் 54ஐயும் கூட்டினா 134 பை 54 பெருக்கல் 80. இதை தலைகீழாக எழுதுனா அவங்க வேலை பார்த்த மொத்த மணி நேரம் நமக்கு கிடைக்கும். அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்களோ அதை தலைகீழாக எழுதி பெருக்கிட்டோம்னா நமக்கு எத்தனை நாட்கள்னு கிடச்சிடும். அப்போ இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும், மாற்றினதுக்கப்புறம் அதை தலைகீழாக போட்டு பெருக்கணும். ஸோ 67 பை 540. இங்கே உள்ள ஜீரோவுக்கு ஜீரோவை அடிச்சிடலாம், 54க்கு 54 அடிச்சிடலாம், 67ஆல் இதை அடித்தோம்னா 2 வாட்டி வரும், 2ஆல் 8 அடித்தோம்னா 4. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 4 நாட்கள். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இந்த கணக்கை போட்டுடலாம். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 7 நாட்களிலும், பி என்பவர் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை 6 நாட்களிலும் முடிப்பது எனில்,
இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 2/31 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல கொடுத்துருக்கிற ஏயோட நம்பரையும் பியோட நம்பரையும் பெருக்கல் எழுதணும். ஏயோட நம்பர் 9 7, பியோட நம்பர் 5 6. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை பெருக்கி எழுதுங்க, 97 63 ப்ளஸ் அடுத்த ரெண்டு நம்பரை பெருக்கி எழுதுவோம், 5 6 30. இப்போ எக்ஸ்ட்ராவாக உள்ள அந்த கலப்பு பின்னம் இதை பின்னமாக மாற்றுறோம். 4 ஆல் 31 நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 124. அதோட ஒரு ரெண்டை கூட்டினோம்னா 126/31. இப்போ இதை அப்படியே தலைகீழாக எழுதலாம், 31/126. கீழே உள்ள ரெண்டு நம்பரையும் கூட்டணும், இதை கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 93. இப்போ அடித்து போடலாம், 31 ஆல் 93 அடித்தோம்னா 3, 3 ஆல் 9 அடித்தோம்னா 3, 3 ஆல் 126 அடித்தோம்னா 42, 6 ஆல் 42 அடித்தோம்னா 7, 7க்கு 7 அடிச்சிடலாம், பேலன்ஸ் இருக்கிறது 5. ஸோ 5 நாட்கள், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதே நார்மல் மெத்தடில் எப்படி போடுறது? ஏ அப்படிங்கிறவர் 9 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, 7 நாள் வேலை பார்க்குறாரு, ஸோ 63. அதே போல் பி அப்படிங்கிறவர் 5 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, 6 நாள் வேலை பார்க்குறாரு, ஸோ 30. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால இதை ரெண்டுத்தையுமே தலைகீழாக போட்டு கூட்டணும். கூட்டணும்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஸோ 1 30 30, 1 63 63, கீழே 63 30 பெருக்கணும், அதை பெருக்காமல் அப்படியே எழுதிக்கிறேன். மேலே இருக்கிறத கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 93, கீழே இருக்கிறது 63 பெருக்கல் 30. இதை அப்படியே தலைகீழாக எழுதிக்கிறேன், 63 பெருக்கல் 30/93 பெருக்கல். கொடுத்துருக்க கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிட்டு அதை தலைகீழாக எழுதணும். ஸோ 31/126 இதை அடித்து போடணும். 31 ஆல் 93 அடித்தா 3 வாட்டி வரும், 3 ஆல் 63 அடித்தா 21, 21 ஆல் இதை அடித்தோம்னா 6, 6 ஆல் 30 அடித்தோம்னா 5. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 5 நாட்கள். இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஷார்ட்கட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக இந்த கணக்கை நம்மளால் போட்டு முடிச்சிட முடியும். ஆனால் முயற்சியும் பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கணக்கை நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.